ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாப்பில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இப்போ அவைலபிள் இருக்குது, ராட் அண்ட் ரீல் என்னெல்லாம் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது, அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண தான் இன்னொரு ஆளுக்கு நம்ம வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோ குழப்பெல்லாம் ப்ரைஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கூடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிஷிங் ரிலேட்டட் வீடியோஸ் ஆகிட்டு ஷாப் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோ குழப்பெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரீல் வந்து பார்த்தீங்கன்னா, ரினோ 2 5000 சீரியஸ் வந்து 5.1 5+1 பால் பியரிங் வந்து வருது. ஸோ ஸ்னேக்கட்டுக்கு அப்புறம் கார்ப் ஃபிஷிங் கார்ப்புக்கெல்லாம் வேறு லெவல் ரீல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரினோ 2 4000 5+1 பால் பியரிங் வருது. ஸோ இதுவும் வந்து கார்ப் ஃபிஷிங் ஸ்னேக்கட் ஃபிஷிங் எல்லாருமே நல்லாயிருக்கும். ஸோ பிகினர்ஸுக்கு பெஸ்ட் ரீலு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கினோன்னா கண்டிப்பாக இதை வந்து நான் சஜெக்ஷன் பண்ணுவேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ரீல் பார்த்தீங்கன்னா, லுகானோட புது லான்ச்சான ரீலு. ஸோ ஃபாட்ஸ் 6000 5000 4000 வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஃபாட்ஸில் எஃபெக்ட்ஸ் மாடலில், சிமானோ எஃபெக்ட்ஸ் மாடலில் வரும். ஸோ இதில் வந்து 6000 5000 4000 நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ யாருக்காக வேணால் கான்டெக்ட் பண்ணலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பிகினர்ஸுக்கு கார்ப் ஃபிஷிங் பண்ணுறதுக்கு 5000 6000 வந்து யூஸ் ஆகும். 4000 சீரியஸ் வந்து ஸ்னேக்கெட்டுக்கு வேறு லெவலில் இருக்கும். கார்ப் ஃபிஷிங் அப்புறம் சி ஃபிஷிங் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாட்ஸோட 5000 6000 4000 ரீல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரீல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபாக்ஸ், லுக்கான ஃபாக்ஸ், ரினோ இதெல்லாம் ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஃபாக்ஸோட 5000 சீரியஸு, 3+1 பால் பியரிங் வருது, 5.51 கியர் ரேஷியோ வருது. ஃபாக்ஸோட 4000 சீரியஸு, 3+1 பால் பியரிங் வருது. ஸோ நல்ல ரீல், நல்ல குவாலிட்டியாக மெட்டலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலில் வந்து வருது. ஸோ வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபாக்ஸோட 4000 சீரியஸ். ப்ரைஸ் வந்து கீழே வந்து சைட்டில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துங்க. எல்லாத்தோட ப்ரைஸும் வந்து என்னென்ன அவைலபிள் இருக்கோ அதோடய ப்ரைஸ் வந்து கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரினோ 2 800 அல்ட்ரா லைட்டில் ஒரு 3+1 பால் பியரிங்கோட வருது. 3 kg ட்ராக் கெப்பாசிட்டி வருது. 3+1 பால் பியரிங், 3 kg ட்ராக் கெப்பாசிட்டி, 5.21 கியர் ரேஷியோ வந்து வருது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட் வந்து சைடில் கொடுக்குறேன். இது வந்து லுக்கானாவோட கிளிட்டர் 200, கிளிட்டர் ஜிஎல் 200 அல்ட்ரா லைட்டில் ஒரு அல்ட்ராலைட்டு ரெயிலு. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நல்ல நல்ல ரீல். ஸோ இதோட ட்ராக் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 5 kg வரை கொடுத்துருப்பாங்க. 5.1 பால் பியரிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, லுக்கானோட மேட்ரிக்ஸ் 4000 அண்டு மேட்ரிக் 1000. இது நீங்கள் பார்க்குறது வந்து மேட்ரிக்ஸ் 1000 அல்ட்ராலைட்டில் ஒரு சி அல்ட்ராலைட்டு ரீலு. எப்போது லூர்லே ஞாபகம் இருக்கனால லூர்லே வருது. ஸோ அல்ட்ராலைட் ரீலு 3+1 பால் பியரிங் வருது. ட்ராக் கெப்பாசிட்டி வந்து 4 kg வருது. 5.21 வந்து கியர் ரேஷியோ வருது. ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் வந்து 4000 ஸ்னேக்கெட்டுக்கு வேறு லெவல் ரீலு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஸ்னேக்கெட் பிடிக்கணும்னா இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். 3+1 பால் பியரிங் வருது. ட்ராக் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 6 kg ட்ராக் கெப்பாசிட்டி வருது. 5.51 கியர் ரேஷியோ வருது. ஸோ நல்ல ஒரு நல்ல ரீல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லுக்கானா ஸ்பின் 50 ஸ்பின் 60 வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸ்பின் 50 வந்து உங்களுக்கு 3+1 பால் பியரிங்கோட வருது. கார்ப் ஃபிஷிங்க்கு பெஸ்ட் ரீலு. கார்ப் ஃபிஷிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பின் 60 ஸ்பின் 50 ஸ்பின் 50னா ஸ்பின் 5000 சீரியஸு, ஸ்பின் 6000 சீரியஸு, 5.51 கியர் ரேஷியோ வருது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, டைவோவோட ஆர்எஸ் 4000 ரீலு. டைவோவோட ஆர்எஸ் 4000 ஒரு கோல்டு ஃபினிஷிங்கில், கோல்டு சில்வர் பிளாக் ஃபினிஷிங்கில் வருது. ஸோ ஒரு நல்ல ரீலு. ட்ராக் கெப்பாசிட்டி வந்து 9 kg கொடுத்துருக்காங்க. 9 kg ட்ராக் கெப்பாசிட்டி வருது. அருமையான ரீலு. இந்த ப்ரைஸுக்கு இது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்னேக்கட் ஃபிஷிங்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். 9 kg ட்ராக் கெப்பாசிட்டி, 280 grams தான் வருது. 5.1.1 வந்து கியர் ரேஷியோ வருது. ஸோ மறக்காமல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட்டு வந்து கீழே கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. நம்ம கேட்லாக் நம்பர் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிவரோஸ் ஆர்ஆர் எல்டி 5000, டைவோவோட ரிவரோஸ் ஆர்ஆர் எல்டி 5000. எல்டி சீரீஸ் எல்லாமே டைவோலாம் நல்லாயிருக்கும், ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பர்சனலாக இந்த ரயில் வந்து நம்ம பக்கத்து ஏரியாவில் பிடிக்கிற நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாம் நல்லா ரிவ்யூ சொல்லியிருக்காங்க ரிவரோஸ் ரயிலு. ஸோ இது வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா நல்ல மூவிங் நம்மக்கிட்ட, எத்தனை எடுத்து வச்சாலும் டக்கு டக்கு டக்குன்னு போயிடும். இப்போ ஒரு ரெண்டு பீஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ யாருக்காவதுன்னா தேவைன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ட்ராக் கெப்பாசிட்டி வந்து 12 kg ட்ராக் கெப்பாசிட்டி சொல்லியிருக்காங்க, ஆனால் இந்த ரீலில் வந்து 20 kg மீனை வந்து அடித்து ஏற்றிருக்காங்க. ஸோ பார்த்து வாங்க. அடுத்த பார்த்திங்கன்னா டைவோவோட சி ஃபயர் 2BCS 4000 சீரியஸு, நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் கிளாஸியான ஒரு லுக்கில் வந்து வந்திருக்கு. ஸோ சில்வர் ரெட்டு பிளாக் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. ஸோ இதோட ட்ராக் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஎஸ் 5000 வந்திருக்கு, ஸோ இதுவும் வந்து பர்சனலாக நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ரயில். ஸோ யாருக்காக வேணுன்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரேட்டு வந்து சைடில் கொடுத்துருக்கோம், கேட்லாக் நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப்பில் செக் பண்ணி பாருங்கள், கேட்லாக் கண்டிப்பாக இருக்கும். எம்ஜிஎஸ் எல்டி 5000 எல்டி சீரியஸு வேறு லெவல் ரயில். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க, 12 kg ட்ராக் கெப்பாசிட்டி, 315 g, 6.2.1 கியர் ரேஷியோ வருது, வேறு லெவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஸ்ஃபயரில் வந்து 4000 சீரியஸு, கிராஸ்ஃபயர் எல்டி 4000 சீரியஸு சிடபிள்யூ. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் ஸ்னேக்கட்டுக்கு கார்ப்புக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி பெஸ்ட்டு செட்டப்பில் வருது. நம்ம சி வாட்டருக்கு டைவா வந்து வேறு லெவலில் இருக்கும், சி வாட்டருக்கு ட்ரை பண்ணிங்க கண்டிப்பாக. ட்ராக் கெப்பாசிட்டி வந்து 12 kg வருது, 4000 சீரியஸ் 12 kg, 290 g தான் வருது, 6.2.1 கியர் ரேஷியோ. அடுத்து பார்த்திங்கன்னா லுக்கானோட குமாவோட 5000 சீரியஸு, 18 kg ட்ராக் கெப்பாசிட்டி, 18 kg ட்ராக் கெப்பாசிட்டியோட ஒரு அருமையான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரயிலு. 8+1 பால் பியரிங், சீல்டு பால் பியரிங்கிறது. ஸோ 8+1 சீல்டு பால் பியரிங் லுக்கானா குமாடோ 5000, ஒரு அருமையான ஒரு ரயில். ஸ்பெசிஃபிகேஷன் வந்து காட்டுறேன், பாஸ் பண்ணி வச்சு பாருங்கள், ஸ்பெசிஃபிகேஷன் தெரியலைன்னா. 8+1 பால் பியரிங்கோட வருது, ஒன் வே கிளச்சு, 18 kg மேக்ஸிமம் ட்ராக் கெப்பாசிட்டி. அடுத்த பார்த்திங்கன்னா ரீசெண்டாக லான்ச் பண்ண ஸ்டோன் ஐலாண்ட் வெர்ஷன் 2 வந்துருக்கு. ஸ்டோன் ஐலாண்ட் வெர்ஷன் 2 நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்ல கேமிங் ரீல் வேணும்னா இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதோட நாபு பார்த்திங்கன்னா பவர் நாபு, ஸோ வெரி வெரி பவர் நாபு, அருமையான பவர் நாபு, ஒரு கிளாசிக் லுக்கோட ஒரு அருமையான ஒரு ரீலு, மேட் க்ரீன் கலரில். ஸ்டோன் ஐலாண்ட் வெர்ஷன் 2 5000 சீரியஸ், ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 9+1 பால் பியரிங் வருது, 25 kg வந்து ட்ராக் கெப்பாசிட்டி, 4.71 கியர் ரேஷியோ வருது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஐலாண்ட் வெர்ஷன் 1, ஸ்டோன் ஐலாண்ட் வெர்ஷன் 1 4000 சீரியஸு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ சி வாட்டருக்கெல்லாம் சரியான ஒரு கேமிங் ரீல் இருந்தான்னு சொல்லுவோம். ஸ்டோன் ஐலாண்ட் வெர்ஷன் 1 4000 சீரியஸ் வந்து அவைலபிள் இருக்குது. 7+1 பால் பியரிங், நம்ம வெர்ஷன் 2வோட ஒரு பால் பியரிங் வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ட்ராக் கெப்பாசிட்டி 18 kg, 18 kg வந்து மேக்ஸிமம் ட்ராக் கெப்பாசிட்டி, 5.21 கியர் ரேஷியோ வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லுக்கானா வைல்டு பிளாக் 6000 பெயிட் ரன்னிங் ரெயில், பெயிட் ரன்னர்னு சொல்லுவாங்க, சரியான ஒரு ரீலு. 3+1 பால் பியரிங் ஒரு 3+1 பால் பியரிங்கோட இருக்குது, சாரி வா வளருது, 3+1 பால் பியரிங், 5.21 கியர் ரேஷியோ வருது. ட்ராக் கெப்பாசிட்டி இதில் மென்ஷன் பண்ணல, இன்ஸ்டன்ட் ஆன்டி ரிவர்ஸ் சிஸ்டம் இருக்குது. அதுக்கப்புறம் லுக்கானோட டொர்னாடோ 4000 வந்து அவைலபிள் இருக்குது, லுக்கானா டொர்னாடோ 4000 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கேமிங் ரயில்னு சொல்லலாம். இது வந்துக்கிட்ட நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, டொர்னாடோ 4000
7+1 பால் பியரிங், 5.21 கியர் ரேஷியோட வருது. டூ செவன் ஃபைவ் கிராம்ஸ் வெயிட் வருது, 15 கேஜி ட்ராக் கெப்பாசிட்டி, டொர்னாடோ 4000. இது வந்து ஸ்பின் 50 பார்த்துருப்போம், இது வந்து அதிலே ஸ்பின் 60, ஸ்பின் 6000 சீரியஸு, 3+1 பால் பியரிங்கோட வருது. சாரி இந்த சவுண்டுக்கெல்லாம் என்ன மன்னிச்சுங்க, ரோட்டில் வண்டி போயிட்டே இருக்குது, வண்டி நிற்கிறப்போ ஆட்டோ இதெல்லாம் போகிறப்போ சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும், சாரி மன்னிச்சுங்க. இயர் ரேஷியோ 4.51 வருது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டக்குகனா. டக்குகனா வந்து என்னோட ஒரு ஃபேவரட் ரெயில். நம்ம வீடியோவில் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ இருக்கும், ரெட் ஸ்னாப்பர் ஜிடி எல்லாம் பைட்டில் அடித்து வர்ற வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து டக்குகனா 5000 சீரியஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நம்மக்கிட்ட 5000, 6000, 4000 தான் அவைலபிள் இருக்குது. ஒரு ரீசனபிள் ரேட்டில் வந்து இது வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ யாருக்காக வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லுக்கானா பயனியர் டைவாவோட எல்லா ஸ்டாக்ஸுமே நம்மக்கிட்ட எப்போவுமே அவைலபிள் இருக்கும், நிறையவே ஸ்டாக் எடுத்து வச்சுருப்போம். ஸோ எப்போ வேணாலும் நம்ம கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கேட்டலாக்கை மட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பயனியரோட டூர்னமெண்ட் 6000 சீரியஸு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பயனியரில் பார்க்கணுன்னா இதை பார்க்கலாங்க. 6000 சீரியஸில் டூர்னமெண்ட் வேறு லெவல் ரெயிலு, ஸோ நல்ல ஒரு ரெயிலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயனியரோட மெஜஸ்டிக் 6000 ரெயிலு, 1570 தாங்க இதோட ரேட்டு, வேறு லெவல் ரெயிலு. கார் ஃபிஷிங், சீ ஃபிஷிங் எல்லாத்துக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ், பயனியரோட ஃப்ளாஷ் ஹெச்சி 4000 நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ ஸ்னேக்கட் கார் ஃபிஷிங் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சீ வாட்டருக்கும் ஒரு சில மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல ரீல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயனியரோட பிளாக் கேட் 5000 சீரீஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ ஒரு அருமையான ரீல், பெஸ்ட் ரீலு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, பெஸ்ட்டு 5000 சீரீஸ் எடுக்கணும்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஃபிஷிங்கான இன்ஷோர், பயனியரோட இன்ஷோர் 6000 ரீல் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ரைஸை வந்து சைடில் கொடுக்குறேன், கேட்லாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் இருந்து கீழே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. பயனியரோட இன்ஷோர் 6000 நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ராடு செக்ஷன் தான், ராடு தான் என்னெல்லாம் அவைலபிள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்ட்ராலைட்டில் ராட்லேருந்து ஆரம்பிக்கலாம். அல்ட்ராலைட்டில் கிளிட்டர், கிளிட்டர்னு ஒரு அருமையான அல்ட்ராலைட்டு ராடு, ரொம்ப சென்சிட்டிவான ராடு கிளிட்டர். அல்ட்ராலைட்டில் லுக்கான கிளிட்டர் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து சைடில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸ்பெசிஃபிகேஷன் காமிக்கிறேன், பாஸ் பண்ணி வச்சு ஸ்பெசிஃபிகேஷனை பாருங்கள், கிளியராக தெரியும், அப்போ தான் கிளியராக தெரியும். ஸோ ஒத்த கையில் ராடு, ஒத்த கையில் மொபைல் வச்சு எடுக்கிறதுனால கொஞ்சம் ஷேக்கிங் இருக்கும். ஸோ மன்னிச்சுக்கோங்க, ஸ்பெசிஃபிகேஷன் கிளியராக தெரியலைன்னா எந்த டவுட் இருந்தாலும் நம்ம கால் பண்ணுங்கள், கீழே தெரியாத நம்பரில் கால் பண்ணி கேட்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ராடு. ஸோ அல்ட்ரா லைட் லூரெல்லாம் அப்படியே அடிச்சு பிச்சுக்கிட்டு போயிடும் காஸ் பண்ணால், ஸோ ரொம்ப காஸ்டிங் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ கைடெல்லாம் பாருங்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேடு எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஒரு ராடு அல்ட்ராலைட்டில் கிளிட்டர், ரொம்ப ஷார்ட்டான ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். காஸ்ட் பண்ணும்போதும் சரி, ஃபிஷ் கூட ஃபைட் பண்ணும்போதும் சரி, எந்த டிஸ்டர்பன்ஸும் தெரியாது, நல்லாயிருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு அல்ட்ராலைட் ராடு, மெக்னியம்னு சொல்லி இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அல்ட்ராலைட்டு கிடையாது, லைட் ராடு, அல்ட்ராலைட்டும் நம்ம காஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ராடு வேணும்னா அல்ட்ராலைட்டில் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு ராடு, ஸோ நல்ல கலரில் நல்ல டிசைனில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க,
லென்த் 1.565 மீட்ரு, லூர் 2 to 10 கிராம் வந்து காஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கனா ஷார்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா ட்ராவல் ராடு, அல்ட்ராலைட் ட்ராவல் ராடு. ஸோ இது வந்து லுக்கானாவோட ஸ்ட்ரீம் ஸ்டார்னு சொல்லி ஒரு ராடு, லுக்கானா ஸ்ட்ரீம் ஸ்டார்னு சொல்லி ஒரு ராடு, 4 பீஸ் ராடு, ட்ராவல் ராடு. இது கூட ஒரு பேகும் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும், எங்கே வேணால் கொண்டு போய்க்கலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் காமிக்கிறேன் பாருங்கள். 1 to 7 கிராம் வரை காஸ்ட் பண்ணிக்கலாம். லைன் 2 to 4 LB போட்டிருக்காங்க. நம்ம ஒரு 18 LB லைன் எல்லாம் போட்டாலும் அருமையாக இருக்கும், சூப்பராக நம்ம காஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அல்ட்ராலைட்டில். ஸோ 4 பீஸ் ராடு நல்லா சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ வண்டியோட சவுண்டை கேட்டுகிட்டே இருக்குது, மன்னிச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பர் ராடு, டாப் செக்ஷன் வந்து 2 வரும், லைட்டு வரும், அல்ட்ராலைட்டு வரும். டாப் செக்ஷன் 2 பீஸ் வரும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ராடு தான். ஸோ அருமையான ஒரு டிசைனில், அருமையான ஹேண்டில் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்கும். அல்ட்ராலைட் ராடு எப்போதுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் நம்ம இப்போ காமிச்ச எல்லா அல்ட்ராலைட் ராடுமே. அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2 to 8 கிராம் வரை காஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு டிப்பில் 2 to 10 கிராம் வரை காஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அருமையான ராடு, அல்ட்ராலைட் அண்டு லைட்டு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். 2 டாப் செக்ஷன் வரும், 2000 ருபீஸுக்கு உள்ளாடி 2 டாப் செக்ஷன் வச்சு அல்ட்ராலைட் வாங்கினோம்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைனி பைனியரோட டைனி ராடு, இது வந்து லைட் ராடு தான், லைட் யூஸுக்கான ராடு, அல்ட்ராலைட் கிடையாது, லைட் ஃபிஷிங்கான ராடு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 kg 3 kg மீன் வர பிடிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. கார் ஃபிஷிங்கெல்லாம் அருமையாக இருக்கும், சின்ன ஸ்னேக்கட் ஃபிஷிங் அருமையாக இருக்கும். அல்ட்ராலைட்டு ராடு நல்ல லைட்டான லைன் போட்டிங்கன்னா அல்ட்ராலைட் காஸ்ட் பண்ணலாம், அப்புறம் லைட் ஃபிஷிங் பண்ணலாம், பைக் ஃபிஷிங் பண்ணலாம், எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ராடு. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராடு வந்து பார்த்திங்கன்னா டைவாவோட டிவேவு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ராடு டைவாவோட டிவேவ். நிறைய பேர் நம்மக்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறாங்க, வாங்கிட்டு போகிறவங்க எல்லாம் நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு அருமையான ராடு டைவாவோட டிவேவு, ஸ்னேக்கட் ஃபிஷிங்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து நம்மக்கிட்ட 7 feet 8 feet வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ யாருக்காக வேணால் நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கே கேடாக வருது, எல்லாமே கே கேடு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாக் ரிவர், லுக்கானா பிளாக் ரிவர் ராடு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ராடு, நிறைய பேர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்லா ஃபைட் பண்ணி மீன் பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் யூஸ் பண்ணுற ராடு தான் லுக்கானாவோட பிளாக் ரிவர். 80 கிராம்லேருந்து 180 கிராம் வரை காஸ்ட் பண்ணிக்கலாம், நல்ல ராடு. ஸோ நல்லா ஃபைட் பண்ணக்கூடிய ராடு, நல்லா ஃபைட் பண்ணிக்கலாம், எல்லாமே கே கேடு தான் வரும். ஸோ லுக்கானா பிளாக் ரிவர் இதில் வந்து நம்மக்கிட்ட 7 feet 8 feet 10 feet வந்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. 7 feet 8 feet 10 feet வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ரேட் வந்து சைடில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சால்ட் ஆர்மர் ராடு, லுக்கானாவோட சால்ட் ஆர்மர் ஹெவி ஃபிஷிங்கான ராடு. ஸோ பைட் ஃபிஷிங்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் சால்ட் ஆர்மர் ராடு. கடலில் இப்போ பைட் ஃபிஷிங் பண்ண போகிறீங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ராடு, கொஞ்சம் வெயிட் ஃபீல் பண்ணும், அதுதான் பைட் ஃபிஷிங்னு சொன்னால்.
லூர் காஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் ஃபீல் பண்ணும். ஸோ எண்டில் வந்து ஒரு சின்ன ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது எதுக்குன்னு தெரில. ஸோ ஃபுல்லாக யூவி பெட்ஸ் வச்சு ஹேண்டில் மேக் பண்ணியிருக்காங்க, எல்லாமே கே கைடு தான். ஸோ கொஞ்சம் ஹெவி ஃபிஷிங் எல்லாம் போகணுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். பைட் ஃபிஷிங்கில் ஹெவியாக மீன் பிடிக்கணும்னா கண்டிப்பாக இந்த ராடை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுட்ருந்தது டெலஸ்கோப்பிக் ராடு வந்து இருக்கா இருக்கான்னு கேட்டுட்ருந்தாங்க. நம்ம எடுத்து வைக்கிறது இல்லை. ஸோ இருந்தாலும் அவங்களுக்காக கேட்குறவங்களுக்காக எடுத்து வச்சுருக்கோம். லுக்கானாவோட லிம்பர் ராடு வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து 7 ஃபீட்டு 8 ஃபீட்டு அப்புறம் 9 ஃபீட்டு வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. 9.5 ஃபீட்டு சாரி, இந்த ராட்டில் வந்து நம்மக்கிட்ட 8 ஃபீட்டு அப்புறம் 9 ஃபீட்டு 10 ஃபீட் வந்து அவைலபிள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லுக்கானாவோட நேவிகேட்டர் டபுள் டாப் செக்ஷன் வரும், ஹெவி ஃபிஷிங்க்கு ஒரு டாப் வரும், டாப் செக்ஷன் வரும், அப்புறம் லைட் ஃபிஷிங்க்கான ஒரு டாப் செக்ஷன் வரும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரெண்டு ராடு பார்க்குறதுக்கு ஒரே ராட்டில் வாங்கி முடிச்சுக்கலாம். நேவிகேட்டர் லுக்கானாவோட நேவிகேட்டர் 240, இது வந்து நம்மக்கிட்ட 7 ஃபீட்டு 8 ஃபீட்டு வந்து அவைலபிள் இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருக்கீங்க, ராடோட டிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கே கைடு தான். ஸோ நிறைய கேட்ஸ் வந்து வரும், நிறைய கேட்ஸ் வந்து வரும் இதில் வந்து. ஸோ அந்த ஜாப்பனீஸ் ராடெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஜாப்பனீஸ் கண்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுற ராடு பார்த்திங்கன்னா நிறைய கேட்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய கேட்ஸ் வந்துருக்கும். ஸோ சரியான ஒரு ராடு, நல்ல ராடு, டபுள் டாப் செக்ஷனோட வருது, ஒன்று லைட்டு இன்னி ஒன்று ஹெவி அந்த மாதிரி வருது. ஸோ அதுக்காக வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட டக்குகனா ப்ளூ வந்து அவைலபிள் இருக்குது. நம்மக்கிட்ட டக்குகனா ப்ளூ வந்து 7 ஃபீட் வந்து அவைலபிள் இருக்குது. லுக்கானா டக்குகனா ப்ளூ 7 ஃபீட்டு ஸ்னேக்கட் ஃபிஷிங்க்கெல்லாம் பெயிட் காஸ்டிங் ரீதியெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட ஸ்பின்னிங் அவைலபிள் இருக்குது, ஸ்பின்னிங்க்கும் வேறு லெவலில் இருக்கும். 2 செக்ஷன் ராடு, லூர் கெப்பாசிட்டி 50 to 120 கிராம் வந்து காஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லே என்ன கேடு கே கேடு தான் வரும். ஸோ நல்ல ஒரு ராடு, 7 ஃபீட் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. லுக்கானா டக்குகனா ப்ளூ வந்து அவைலபிள் இருக்குது இப்போதைக்கு. ப்ரைஸ் வந்து சைடில் கொடுக்குறேன். நல்ல ஒரு கலர் அடிக்ஷனில் நல்ல ஒரு ஹேண்ட்லிங் ஃபீல் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ராடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லுக்கானா வைல்டு பிளாக்கு கார்ப் சீரியஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. 7 ஃபீட் அண்ட் 10 ஃபீட் அவைலபிள் இருக்குது. 7 ஃபீட்டு 2 பீஸ் வரும், 10 பீஸ் வந்து 3 பீஸ் ராடு வரும். 50 கிராம் to 150 கிராம் வரை காஸ்ட் பண்ணிக்கலாம். லுக்கானோட வைல்டு பிளாக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கே கேடு தான் வரும். ஸோ ஹேண்டில் பாருங்கள், ஹேண்டில் வந்து ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு அருமையாக இருக்கும். ஃபைட் பண்ணும்போது, ஃபிஷ் கூட ஃபைட் பண்ணும்போது எந்த கஷ்டமும் தெரியாத மாதிரி ஹேண்டில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அருமையான ஹேண்டில், நிறைய பேருக்கு இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப மெலிசாக கை கடக்கமாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது. ப்ரைஸ் வந்து சைடில் கொடுத்துருக்கேன், பார்த்து கால் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட ஸ்னேக்கட் ஹண்ட்ரு, ஸ்னேக்கட் ஃபிஷிங்க்காகவே ஸ்பெஷல் எடிக்ஷன் வந்து லுக்கானாவில் ஸ்னேக்கட் ஹண்டர். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். லூர் கெப்பாசிட்டி 30 கிராம் to 80 கிராம் வந்து லூர் கெப்பாசிட்டி இருக்குது. ஹெவி ஆக்ஷன் ராடு. ஸோ நல்ல கலர் அடிக்ஷனில் நல்ல ஹேண்ட்லிங் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு ராடு. ஸோ இதுலேயும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கே கேடு தான் கொடுத்துருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கே கேடு தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கொஞ்சம் ஹெவி ஃபீ, கை கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகும், பட் நல்ல ஹெவி மீன் பிடிக்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் ராடு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெடேட்டர் ராடு, லுக்கானா ப்ரெடேட்டர் சால்ட் வாட்டர். இது வந்து நம்மக்கிட்ட 10 ஃபீட் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் காமிக்கிறேன் பாருங்கள்.
ஹேண்டில் எல்லாமே கொஞ்சம் ஹெவியான ஹேண்டில், கையில் பிடிக்கிறதுக்கு ஃபிட்டாக இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் பார்த்திங்கன்னா கே கைடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாய் உளறிக்கிட்டே இருக்குது நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைவோட பேந்தம் ஸ்னாப்பர் வந்து அவைலபிள் இருக்குது, 9 feet and 10 feet நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ப்ரைஸ் வந்து சைடில் கொடுக்குறேன், ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்டில் வந்து ஈவி பெட்ஸ்னால் மேக் பண்ணப்பட்ட ஹேண்டில், வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்திருக்கும். ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு லைட் வெயிட்டாகவும் நல்லா ஹெவி ஃபிஷிங் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். 100 கிராம் வர காஸ்டிங் வெயிட் இருக்குது, 100 கிராம் வந்து காஸ்டிங் வெயிட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லெந்தியான ஒரு ஹேண்டில், ஃபைட் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். பெரிய மீன் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஹேண்டில் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைனியரோட ஃபயர் ராடு வந்து அவைலபிள் இருக்குது. பைனியரோட ஃபயர் ராடு 6 feet இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. 1 week தாண்டி நம்ம கேட்லாக் செக் பண்ணி பாருங்கள், 7 feet, 8 feet, 9 feet, 10 feet எல்லாமே அவைலபிள் இருக்கும். இப்போதைக்கு ஸ்டாக் வரல, 1 weekில் ஸ்டாக் வந்துடும் பைனியரோட ஸ்டாக்கு. ஸோ ஸ்டாக் வந்ததும் நம்ம கேட்லாக்ல அப்லோட் பண்ணுவோம், என்னென்ன சைஸ் வந்து அவைலபிள் இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ரைஸ் வந்து கீழே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைவோவோட ஜூபிட்டர் சஃபாரி ப்ளூ, ஒரு நல்ல கேமிங் ராடு. ஸோ டைவா ராடு சொல்லவே வேணாம், நல்ல கேமிங் பண்ணுறது, நல்ல ஃபிஷ் கேமிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஹெவி ராடு, ஆக்ஷன் வந்து ஹெவி. இது வந்து நம்மக்கிட்ட 7 feet, 8 feet, 9 feet வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இதற்காக தேவையிருந்தால் நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். டைவோட ஜூபிட்டர் சஃபாரி ப்ளூ நல்லா ஹேண்டில் லென்த்தாக கொடுத்துருக்காங்க, ஃபைட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைவோட பேந்தம் கேட்ஃபிஷ் ராடு. பேந்தம் கேட்ஃபிஷ் நிறைய பேரோட ஃபேவரட் ராடாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அது வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, பேந்தம் கேட்ஃபிஷ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இது வந்து நம்மக்கிட்ட 8 feet and 9 feet வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து சைடில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. ஸ்பெசிஃபிகேஷனை பாஸ் பண்ணி வச்சு பாருங்கள், அப்போ தான் கிளியராக தெரியும். இதுலேயும் வந்து கேக்கேடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அருமையான ஒரு லென்த்தான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க ஈவி பெட்ஸோட. ஃபுல் அண்ட் ஃபுல் கேக்கேடோடு தான் வருது. அடுத்தா நீங்கள் பார்க்க போகிற ராடு வந்து என்னோடய ஒன் அண்ட் வேர்ல்ட் ஃபேவரட் ராடு. ஸ்னேக்கெட்டுக்கு நான் அடித்து தூக்கிட்டுருக்கேன், இப்போவும் யூஸ் பண்ணிகிட்ருக்க ராடு தான். நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், சி ஃபயரோட ராடு, 8 feet வந்து அவைலபிள் இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள், 7 gram to 20 grams வர காஸ்ட் பண்ணிக்கலாம். அல்ட்ரா லைட் ஃபிஷிங்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்னேக்கெட் ஃபிஷிங் ஒரு 5 kg வர நான் இதில் வந்து லேண்ட் பண்ணியிருக்கேன். 2 kg வர லிஃப்ட் பண்ணி போட்டிருக்கேன், ராடில் லிஃப்ட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த ராடை வச்சு. கைடெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அருமையான ஒரு ராடு, நல்ல நல்ல உங்களுக்கு கையில் ஃபீல் பண்ணி மீன் பிடிக்கணும்னா கண்டிப்பாக ஸ்னேக்கெட் ஃபிஷிங்க்கு இதை வந்து யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நல்ல சென்சிட்டிவாக இருக்கும். ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு உடன் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபேவரட் ராடான டைவோவோட பேந்த பவர் ராடு. ஸோ நல்ல கேமிங் ராடுங்க, பார்த்து 20 kg, 30 kg ஜிடி அடித்தாலும் நின்று ஃபைட் பண்ணக்கூடிய ராடு. ஸோ இது நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, 9 feet and 10 feet வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. யாருக்கா தேவைன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரேட்டு எல்லாத்தோட ரேட்டும் வந்து கீழே கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரேட்டெல்லாம் அப்படின்னு. ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள், மேக்ஸிமம் 100 கிராம் வர காஸ்ட் பண்ணிக்கலாம். செக்ஷன் 2 ராடு, 3.05 meter லென்த்து வந்து 10 feet லென்த் இது. 9 feet வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கேகேடோட தான் வரும், நல்ல ஒரு ராடு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ தான் நம்மக்கிட்ட இப்போதைக்கு ரெயிலைன் ராடில் வந்து ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ லூரெல்லாம் ஸ்டாக் தெரியும்னா கேட்லாக் செக் பண்ணுங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், அப்போது ஸ்டாக் அப்டேட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ ஸ்டாக் நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது ராட் அண்ட் ரீலில். லூரெல்லாம் காமிக்க போனால் வீடியோ ரொம்ப லெந்தாக போகும், லூரெல்லாம் நம்ம கேட்டலாகில் இருக்கிறது எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மேக்ஸிமம்
மெம்பர்ஸ் வந்து லைக் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண பண்ண தான் அடுத்து இன்னொரு ஆளுக்கு இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்படும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ லூரெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள், லூரெல்லாம் நிறையவே இருக்குது, ஸ்டாக் இருக்குது. ஸோ லூரெல்லாம் நம்ம கேட்லாக்கில் இருக்குது, எப்போவுமே நம்ம ஷாப்பில் வந்து ஸ்டாக் இருக்கும். ஸோ கலர்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், ஸ்டாக் வந்து போய் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஸ்டாக் எல்லா லூருமே ஸ்டாக் இருக்கும். ஸோ அப்புறம் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை 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 பை. ஸ்டாக் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கவனமாக ஆர்டர் பண்ணுங்கள், ரேட்டெல்லாம் கம்பேர் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள்.